ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். திருஜெகன், நடந்ததை கூறுங்கள். ஒரு நாள் வீட்டில் வந்து நான் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 17 வயசு இருக்கும், 16 வயசு இருக்கும். அப்போ வந்து என்னை வந்து ஒரு கம்பெனிக்கு என்னை வந்து வேலைக்கு அனுப்புனாங்க. சரி, இந்த கம்பெனிக்கு போட வேலைக்கு அவங்க கூட்டம் அங்கே தான் செய்கிறானுங்க படிச்சு முடிஞ்சு அது இதனால போக சொல்லி என்னை போக சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல நான் லோரி ஓட்ட போகிறேன், அது ஓட்ட போகிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா தான் சொன்னார், உன் கூட்டிட்டு உன கூட்டிகிட்டு போ அப்படின்னு புடிவாதை பிடிச்சி இவர் தான் விளாண்டுக்கிட்டப்பான்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு. சரின்ட்டு நான் கம்பெனியில் போய் முதல் நாள் சேர்றேன், முதல் நாள் கம்பெனியில் போய் சேர்றேன். சேர்ந்து எல்லாம் வந்து பல வேலைங்க இருக்கு. எனக்கு மட்டும் ஸ்டோர்ல வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும் தனியா வந்து ஸ்டோர்ல வேலை கிடைச்சிருச்சு. ஸ்டோர்ல வேலை கிடைச்சா நான் நினைச்சேன் ஒரு 4-5 பேர் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் அங்க வச்சுட்டானுங்க, வச்சு அந்த ஜப்பான் வச்சுட்டா வச்சுக்கிட்ட அந்த இடத்துல போய் நான் போய் இருக்கேன். வேலை செஞ்சுக்கிட்டு என்ன வேலைன்னா கோத்தா எடுக்கிற வேலை. நூத்தி ஐம்பது வயசு ஆள் எப்படி இருப்பாங்க கேள்வி மாரி மூஞ்சி தொங்கி பயங்கரமா இருக்கு. ஆனா பயங்கரமா இருக்கு மூஞ்சி, ஆனா உடம்பு கிட்ட எதுவுமே தெரியல. உடம்பு எல்லாம் பெருமாள் அந்த போடுவாங்க அந்த வெள்ளை உடுப்பு, அந்த வெள்ளைக்காரர் உடுப்பு. அப்பதான் தெரியும் பேய்னா வெள்ளை உடுப்பு தான் போட்டு வருமான, அன்னைக்குதான் தெரியும் எனக்கு பேய் கூட வெள்ளை உடம்பு கூட போட்டு வருமான. என்ன நடந்ததுன்னு அப்புறமா பேசலாம், கொஞ்ச நேரம் இருங்க. திருஜெகன் அவருக்கு நடந்த பல சம்பவங்களை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. ஓகே, அவர் வேலை செய்யற ஸ்டோர்ல சில விஷயங்கள், அமானுஷமான சில சம்பவங்கள் நடந்திருக்கு, பார்க்க கூடாதவரை பார்த்துட்டாரு, அது ஒரு பக்கம். அடுத்த ஒரு எபிசோட், இவரோட ஃப்ரெண்டோட பைக்ல போறாரு. சொல்லுங்க சார், என்னாச்சு? பந்துராட போவோம், பந்துராட போகும்போது அப்போ வந்து என்ன இருக்கும் தடலுங்க, அந்த தடலுக்கு பின்னால வந்து அந்த டிராபேஸ் கம்பெனி வந்துச்சுங்க. அந்த கம்பெனி வந்து ரொம்ப நாள் முன்ன சாத்தி வச்சிருங்க அந்த கம்பெனியை. சரி, நம்ம பந்துராட முடிஞ்சு ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு என்ன பண்ணுவோம், உள்ள போய் பாத்துருவோம் அந்த கம்பெனியை சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் போயிட்டோம் கம்பெனி உள்ளுக்கு. ஆனா அவர் இறந்துட்டாரு, என் கூட்டையில அவர் இறந்துட்டாரு, இப்பதான் இறந்தாரு. அப்ப
நானும் அவரும் வந்து போனோம், உள்ளுக்கு போனோம். உள்ளுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணோம், சரிட்டு பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரே சத்தம், அது அரைக்கிற சத்தம், அது சத்தம், இப்ப சத்தம் எல்லாம் கேட்டுச்சு எனக்கு அரைக்கிற சத்தம். அப்ப அரைக்கிற சத்தம் கேட்ட கேட்ட என் கூட்டையில வந்து கொஞ்சம் யோசிப்பாரு, பயங்கரமா யோசிப்பாரு, நம்ம அப்ப யோசிக்க மாட்டோம், அவர் யோசிப்பாரு. அவர் யோசிச்சு இந்த கம்பெனி அழைச்சிட்டாங்க எப்படி இவ்வளவு சத்தம் கேட்குறீங்களா அப்படி சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே வராரு. அந்த கம்பெனி கூட பூந்துக்கிட்டே வராரு, பூந்து பேசிக்கிட்டே போறோம். போயிட்டு இருக்கோம், எல்லாமே வந்து திரும்பி திரும்பி வேலை செய்யறாங்க. திரும்பி திரும்பி திரும்பினா யாரும் முன்னுக்கு எங்களை பாத்துட்டு எதுவும் வேலை செய்யல. அந்தந்த வேலையை அவங்கவுங்க திரும்பி திரும்பி செய்யறதுனால யாரு முடிஞ்சு நாங்க பாக்கல. ஆனா பார்த்தோம், கடைசியா சொல்றோம் பாருங்க. அப்ப திரும்பி திரும்பி பார்த்தோம், திரும்பி திரும்பி பாத்துருக்கும் போது சரி நாங்க போயிட்டு இருக்கோம், இல்ல எல்லாம் திரும்பி வேலை செய்யறாங்க என்னடா அதுன்னு நான் எனக்கு ஒரு மனசுல ஒரு இது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த பக்கத்து வேலை பிடிக்க அப்படின்னு. அப்புறம் என் கூட்டாளி சொல்றாரு, இந்த கம்பெனி ஏற்கனவே அழைச்சாச்சுன்னு எங்க அப்பா சொன்னாரு, எங்க அம்மா எல்லாமே சொல்லி இருக்காங்க, உங்கள்ட்ட யாரும் சொல்லியாடா அப்படின்னு. ரொம்ப காலம் ஆயிடுச்சு, மூடிட்டாங்க கம்பெனி, மூடிட்டு வேற இடத்துக்கு எடுத்து போயிருங்க கம்பெனி. இவ்வளவு காலம் ஆச்சு, நடந்து ஒரு 5 வருஷம் இருக்கும் அவங்க எடுத்து போய் க்ளோஸ் பண்ணி 5 வருஷம் ஆன ஒரு கம்பெனிக்குள்ளார நீங்க போயிருக்கீங்க, ஒரு ஃபேக்டரிக்குள்ளார 5 வருஷம். அந்த இடத்துல தான் வந்து அந்த படம் பந்திராட்டு படம், நாங்க கொஞ்சம் பந்திராட்டு பேர் ஒரு கீழா வளர்ற கீழா டெய்லி வந்து 1 மணிக்கு மொட்டை வயல வளரால் நாங்க தான் அந்த மாதிரி. அது அப்ப இருக்கும் போது அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரும்போது அப்ப ஒரு சத்தம் கேள்வி என் கூட்டாளி சொன்னா, இல்ல ஆளு இல்ல கம்பெனி அடைச்சாச்சு அப்படின்னா நான் பக்ஸா பண்ணி அவர் கூட்டு போறேன், எல்லா வேலை செய்யறாங்க சும்மா போய் பாப்போம் அந்த எண்ணெய் எல்லாம் எப்படி வெளியாவது அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போறாங்க. வெளியே போகும்போது டக்கு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, அங்க ஒரு காட் ஹவுஸ்ல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, சட்டை போல அந்த சுழல் போட்டிருக்காரு, சட்டை போடல எப்படி தான் உட்காந்துருக்காரு, அவரு செத்து போனா எப்படி உட்காந்துருப்பாங்க, அப்ப எப்படி எப்படி உட்காந்து அப்படி கட்சியில தலையை தொங்க போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாரு. அவரு ஒண்ணு என் கூட்ட சொல்றாரு, இவர் சரியான தண்ணி போடுக்கு இல்ல இருக்காது தண்ணி போட்டு தூங்குறாரு, நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க ஒரு மாதிரி பிச்சாங் பண்றோம், ஆனா எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ராசா பண்ணுது, எங்களுக்கு என்ன ராசா பண்ணுது என்னமோ ஒரு சம்திங் ராங் வந்து தெரியுது, அது வந்து கதை வந்து இது வந்து பேயா தான் இருக்கும். அவரு அவர் கண்டுபிடிச்சாரு, என் கூட்டாரி என் கூட்டாரி கண்டுபிடிச்சாரு. ஆனா எனக்கு வந்து சும்மா ஒரு ஒரு சந்தேகம் தான், இருக்குமா இருக்காது இருக்காது அவர் எல்லாம் வேலை செய்யறாங்க அப்படி இப்படின்னு நம்ம எப்ப பேசாதான மத்தியானம் தானே, எனக்கு நடக்கிற கதை வந்து பாதி கதை இங்க வந்து பேய் பார்த்தது எல்லாம் மத்தியானம் தான், ராத்திரிங்கிறது அந்த சுடுகாட்டு வண்டி தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல எந்த மாதிரி பார்த்தது ஒரு வேலை இருந்தது. அப்ப வந்து நாங்க வெளியாகி வரோம், வரும்போது அப்ப எங்களோட தெரிஞ்ச ஒரு அங்கிள் ஒருத்தர் இருக்காரு அங்க வந்து அந்த பாராங்கலாம் ஜகாமனவர், அவர் வந்து எங்கிட்ட சொல்றாரு, எங்க போயிட்டு வரீங்க கேட்டாரு, எங்களா ஏதோ அந்த எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு சும்மா பாத்துட்டு வரோம், என்ன எப்படி வெளியாகுது சாப்பா சைடுல இருந்து சும்மா பாக்கணும் அதெல்லாம் எப்படி அரைக்கிறது, எப்படி அரைக்க தான் பாக்குறீங்களா, அங்க எவன்டா வேலை செய்யறா நீ அங்க போய் பாக்குறீங்க எங்கிட்ட கேட்டாரு. இல்ல நாங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்கண்ணா அப்படின்றாரு. நிறைய பேர் வேலை செய்யறாங்கண்ணா அப்படி அவங்க அழைச்சு எவ்வளவு நாள் ஆச்சுடா போய் நீ அங்க போய் பாத்துருக்கீங்க என்னதான் பாத்துக்கீங்க, ஏன்னா அவர் இன்ன வரைக்கும் அது மாதிரி பாத்துட்டே இல்லையாங்க. என்ன பண்ணீங்க அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பாக்குறது. அப்ப என்ன பண்ணோம், அப்ப 4 பேர் 5 எங்க 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 அப்பா எல்லாம் விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, இந்த கம்பெனி எல்லாம் அடைச்சு எப்படி வேற இடத்துக்கு எடுத்து போயிட்டாங்களா, அது பீடிசன் ஒரு இடம் அந்த இடத்துக்கு எடுத்து போயிட்டாங்களா, இப்ப அங்க இல்லடா அந்த கம்பெனின்றாரு. அப்ப நாங்க வந்து போய் உள்ள பூந்து வெளியாகணும், உள்ள பூந்து வெளியாகிற அப்ப இருக்க வெளியாகிற வரைக்கும் எங்களுக்கு தெரியல, எல்லாம் சொல்லிட்டு போய் தான் தெரியுது. நாங்க வந்து இப்ப பெரிய பெரிய கூட்டத்துக்கு கூட பூந்து தான் வெளியா இருக்குன்னு பேய் கூட்டத்துக்குள்ள எனக்கு கையெல்லாம் சொல்ல கேட, என்னால நம்பர் தான் சிரிக்கிறதா எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஆனா கூட்டாளிக்கு நல்லா தெரிஞ்சு போயிருச்சு இது வந்து நம்ம சம்திங் ராங் நம்ம வந்து மாட்டிட்டோம். அப்ப நான் வந்து ரொம்ப யோசிக்கிறதுனா இல்ல எனக்கு யோசிக்க அவ்வளவு இதை பத்தி யோசிக்க மாட்டேன். அப்ப கூட்டாளி அன்னிலேருந்து அந்த தடல் கூட அவர் பந்திராட்டுக்கு வரல, அவரும் வரல நானும் போல பந்திராட்டுக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் உள்ள நடந்துச்சு. ஆனா வேலை செய்யறவங்க எல்லாமே ஒரு ஆள் கூட எங்களை திரும்பி பாக்கலங்க. சரி திருப்பியும் போயிட்டு ஒரு சந்தேகத்துல போய் பாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? தோணுச்சு எங்களுக்கு, போய் பாக்கணும் திருப்பி ஆள் வேலை செய்யதா இல்லையானே. ஆனா வந்து ஏன்னா என்ன தவிர வேற யாரும் வர மாட்டேன்ட்டாங்க போயிட்டு. உங்க ஃப்ரெண்டும் வந்து கைவிட்டுட்டாரா? எங்க போய் ஃப்ரெண்டு கைவிட்டாராமா, அவர் நல்லா பதிலாடுவாரு, அவரே வரத்துல கடலுக்கு அவர் வேற எங்களுக்கு போய் விளாண்டு கொண்டான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. இந்த சைட்லாம் வரவேன் நானு. அப்ப பிற்பாடு கேள்விப்படுறப்பதான் தெரியுது உண்மையில அந்த கம்பெனி இல்ல ஆள் இல்ல எல்லாம் வேலை செய்யல இப்ப
எனக்கு தெரியல, ஆனா எனக்கு என் லைஃப்ல வந்து இருக்குறேன் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து கிளைண்ட் அபார்ட்மெண்ட், நாங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸான அபார்ட்மெண்ட் தான். என் ப்ரொஜெக்ட் ஃப்ரெண்டோட வீட்டுல வந்து நான் ஸ்டே பண்ண போயிருந்தேன் ஒரு 1 or 2 months. போய் ஒரு 3 days அப்புறம் வந்து நைட் தூங்கிட்டு இருக்கும் போது கூலி சவுண்ட் இருக்குல்ல, அப்போ அது வந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு மேவிட்ல. நான் சூக்கத்தை முடிச்சுட்டு என்னடா இது இப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு, யாரோ பிள்ளைங்க தான் முத விளையாடுதுங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இக்னோர் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். ஸோ நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு கூலி சவுண்ட் வந்து மரமதேசம் ஸ்டாரி எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு கண்டினியூஸாக வரும்போது தான் தெரிஞ்சு கூலி சவுண்ட் கேட்குதுன்னா என்ன ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 2 or 3 weeks அப்புறம் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் இருக்கும், ஒரு ஏர்லி மார்னிங்ல ஒரு மிட் நைட்ல 12 o'clock போல நானும் எங்க ஃப்ரெண்ட் சிஸ்டரும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி கூலி சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது முதல்ல நான் இன்னும் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது நான் இன்னும் பண்ண தெரிஞ்ச கையோட அந்த கூலி சவுண்ட் வந்து அதிகமா ஆக ஆரம்பிச்சு எங்களால ரூம்ல உட்காந்து எங்களால பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அந்த சவுண்ட் எங்கதான் கேக்குது, மேலயா கீழயா? மேல மே வீட்டுல கேக்குது. நம்ம வந்து 5th floor அவங்க 6th floor போட்டு விளையாடுற அந்த கூலி சவுண்ட் வந்து ரொம்ப இதா கேக்குது. அப்போ ரொம்ப இதை கேட்டாலே அப்ப நான் வந்து பேசிக்கிட்டே இருந்து அவங்க கண்ணு கட்டிட்டு நான் போன் இருந்துட்டு நான் யூடியூப் தொடர்ந்துட்டு டக்குன்னு என்ன செஞ்சுட்டு கருப்பு சாமி ஒரு பாட்டை தட்டிட்டேன். இந்த கருப்பு சாமி பாட்டை தட்டுன்னு ஒரு 2 seconds தான் இருக்கும். அந்த பாட்டு பிளே ஆன கையோட யாரோ பயந்து அடிச்சு விழுந்து கிடந்து எது கதுவு சாப்பிட்டு வேகமா ஓடுற அந்த ஒரு வைப்ரேட் இருக்குல்ல, அந்த சவுண்ட் கேட்கல கதுவு அடிச்சுட்டு அந்த ஓடுற அந்த வைப்ரேட் இருக்குல்ல, எங்களுக்கு வந்து அது அப்படியே கிளியரா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிருக்கோம். என்னடா இது ஃபுல்லாமா நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ்னா நாங்க பேசிட்டு அப்புறம் நம்ம தூங்கிட்டோம். இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் 1 week அப்புறம் திருப்பி நடந்துச்சு. ஏர்லி மார்னிங் வந்து நாங்க வெளியே எழுந்திட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். மணி ஒரு அதான் சுபு அதான் ஊதுவாங்கல்ல, அப்போ அந்த டைம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ சூப்பர் தான் ஊறிட்டாங்க ரூம்ல உட்காந்து அதே ரூம்ல. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த சென்டர் ரூம்ல தான் எங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு நடந்துச்சு. அதே சென்டர் ரூம்ல உட்காந்து கதவு லாக் பண்ணி சாத்திட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு வந்து யாரோ ரூம் வாசல் நின்று அச்சு ஒண்ணு தும்பன மாதிரி எங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. நாங்க நினைச்சோம் பிரசன்ட் சிஸ்டரோட, நான் நினைச்சேன் சிஸ்டரோட அம்மா தான் வந்து எழுந்து வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு பெட்ல இருந்து இப்ப எழுந்த பாருங்க மனசுல என்னமோ ஒரு மாதிரியா சரியா படல, உள் உணர்வு நம்ம கிட்ட சொல்லணும்ல தெரியல என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குனு சிஸ்டர் சொல்லிட்டு நான் வந்து சாலிய மாட்டேன் ஓகே. அப்போ நினைச்சு மன தெரியலாம கதவு லாக் கை வச்சுட்டு அவங்க நாம பேர் சொல்லிக்கிட்டே நான் வந்து கதவு திறக்கிறேன். போறது பாக்கிற வாசல்ல யாருமே இல்ல. அப்ப சரி எதுக்கு ஆப்போசிட் ரூம்ல தான் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு நான் அவங்க அந்த ரூம் திறந்து பார்க்க தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு சரியான ஆத்திரம், என்னடா இது நம்மளை போட்டு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஹாலுக்கு போயிட்டு புடிச்சு கத்து கத்துனு கத்திட்டேன். அது வழக்கமாத்தை எடுத்த வச்சு வாங்கி விட்டுருவேன், எங்களை என்ன டிஸ்டர்ப் பண்றேன், நீ இருக்கிறன்னா இருந்துட்டு போய் என்ன வேணா பண்ணலாம், அவங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, சோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா ஓடி போயிரு. அப்போ அதான் உடனே அடுத்து இங்க நான் வீட்டுல சாமி பாட்டை போட்டு விட்டுருவோம்னு சொன்னானே, அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸும் அதுவும் நடக்கல. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தான் அப்போ நான் என்ன செஞ்சேன், ஒரு 2-3 வீட்டுல கிட்ட பக்கத்துல இருந்தாங்களோ எப்படி சான்ஸ் ஏன்னா, ஆனா மேவில நான் செக் பண்ணப்போ நாய்க்காரவங்க தான் இருந்தாங்க. அவரு எம்டி அவசர சொல்ல கேட்கலாம் போகும்போது இருந்தாங்க, ஆனா நான் போய் கேட்கல என்னன்னா அத்தனை மணிக்கு யாரு விளையாட போறா அப்படின்றது தான் என்னோட யோசனையா இருக்கு. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா அந்த ஐயா பாட்டு போட்டேன்னு சொன்னல,
அந்த நான் ஸ்பீக்கர் எல்லாம் கூட்டு போல நார்மல் போன்ல தட்டினது லைக் வீட்டுக்குள்ள கூட வழங்காது ஒரு ஓல்ட் ஹவுஸ் மே வீட்டுக்கு எப்படி அந்த மாதிரி அலர் அடிச்சுட்டு ஓடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த டிஸ்டபிலிட்டி எதுவுமே இல்லை. லைக் அந்த ஸ்டேட்ல வந்து மிட் மார்னிங்கே அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்தோம் சொன்னோம்னா முடிச்சிருந்தோம் சொன்னோம்னா இந்த டிஸ்டபிலிட்டி எல்லாம் நடக்கும். கோழி வந்து போட்டு விளாடுறது அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான்